You know why they call it mother tongue? ஏன் தெரியுங்களா அது தாய்மொழி சொல்றாங்க? A little boy is asking his father why they call it mother tongue. ஒரு சின்ன பையன் பையன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டா எதுக்காக அது தாய்மொழின்னு சொல்றாங்க? The father's answer is அவங்க அப்பா சொன்னாரு, My son, did you ever see me getting time to speak just a few words when your mother is present? அவங்க அப்பா சொன்னாரு, நீ இன்னைக்கு ஆச்சும் உங்க அம்மா இருக்கும்போது நான் ஏதாவது கொஞ்ச வார்த்தையாவது பேசி நீ பாத்துக்கறியான்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா பேசி உங்க அம்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் எப்பவாவது வாய திறக்கறேன்னு அவங்களே தான் பேசி முடிச்சிடுறாங்களே. That's why they call it mother tongue. Hallelujah. அதனால தான் இத தாய்மொழின்னு சொல்றேன்னு சொன்னாரு. So even if you don't speak each other's mother tongue, ஒருவேளை ஒருத்தர் ஒருத்தரோட தாய்மொழியை நீங்க பேசாம இருக்கலாம். You have the father tongue. ஆனா உங்களுக்கு ஒரு தந்தை மொழி இருக்குது, father tongue இருக்கு. Father tongue that makes us one. தந்தை மொழி தான் நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா இணைச்சிருக்குது. Hallelujah. Hallelujah. If we break our divisions in our mind and in our heart, நம்மளுடைய மனசுலயும் நம்மளுடைய இதயத்திலும் நமக்கு இருக்கிற அந்த வேறுபாடுகளை நாம உடைச்சோனா, we will have authority to break divisions in the nation. நமக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படும், அந்த அதிகாரத்தை கொண்டு நம்ம தேசத்துல இருக்கிற அந்த வேறுபாடு வித்தியாசத்தை உடைக்கலாம். Do you have to do it? நீங்க அதை செய்யணுமா? See chapter 2. இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து பாருங்க. Verse 14. 14th adivasanam. He himself, Jesus himself, is our peace, who has made both one and has broken down the middle wall of separation. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. You know about whom this is talking? இது யாரை குறித்து பேசுறாங்க உங்களுக்கு தெரியும் இல்லீங்களா? This talks about the Jews and the Gentiles. இது வந்து யூதர்களுக்கும் ஜென்டைல்ஸ்க்கும் இடையில புரஜாதிகளையும் பத்தி பேசுறாங்க. That was the greatest separation, the greatest division you could imagine. அது நீங்க கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு பெரிய பிளவு புரஜாதிகளுக்கும் யூதருக்கும் இருந்துச்சு. Jew would never eat with a Gentile. யூதர்கள் ஒரு நாளும் புரஜாதியரோட சாப்பிடவே மாட்டாங்க. Would not touch a Gentile. அவங்களை தொட கூட மாட்டாங்க. Unclean creatures. ஐயோ இவங்க நீங்க ரொம்ப அசுத்தமான ஒரு பிறவின்னு சொல்லுவாங்க. Such a division. அப்படி ஒரு பிளவு இருந்துச்சு. Such a hatred. அப்படி ஒரு கசப்பு இருந்துச்சு. Even according to the Old Testament, the Jews are the people of God and the Gentiles out there. பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட யூதர்கள் தான் தேவனுடைய ஜனங்களா இருந்தாங்க, புரஜாதிகள் கிடையாது. That was a much bigger division than our state or nation or whatever divisions we have. Yes. இப்ப இருக்கிற நம்மளுடைய ஸ்டேட்டுக்கு இடையில இருக்கிற டிவிஷனோ இல்ல தேசத்துக்கு இடையில இருக்கிற பிரிவினையோ விட மிக பெரிய பிரிவினையா அதுதான் இருந்துச்சு. But ஆனா Jesus, Yesu, in his own body, அவருடைய சரீரத்தில் made the two into one. Amen. ரெண்டையும் ஒன்றாய் இணைத்தார். இருவரையும் ஒன்றாக்கினார். Wow, hallelujah. Wow, hallelujah. He was 15. Having abolished in his flesh the enmity. Hallelujah. அவர் தன்னுடைய மாம்சத்தினாலே அந்த விரோதத்தை அழித்தார். பகையை கொன்றார். Abolished. அவர் அதை அழித்தார். Deleted. அத ஒண்ணுமில்லாம பண்ணினார். Broken, destroyed. அத உடைத்து அழித்து போட்டார். Kicked it out like Hallelujah. This is old. This is not valid anymore. இது பழசு, இது ஒண்ணுமில்ல மதிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே புற தள்ளி விட்டுட்டார். In his own flesh. அவருடைய சொந்த மாம்சத்துல அத செஞ்சாரு. In his own body. அவருடைய சொந்த சரீரத்துல அத பண்ணாரு. Jesus did it. இயேசு அத செஞ்சார். Now tell me. இப்ப சொல்லுங்க, we are the body of Christ. நாம தான் இயேசுவினுடைய சரீரமா இருக்கிறோம். In his physical body down on this earth, Jesus broke this enmity. He killed the enmity. அவர் மாம்ச சரீரத்தில் இந்த பூமியில வாழும்போது தான் இந்த பகையை அப்படியே உடைத் தெரிந்தார். How can we have it? எப்படி நம்மனால அதை செய்ய முடியும்? Ah, these Tamilians. ஆ, இந்த தமிழர்கள். Ah, these Malayali. ஆ, இந்த மலையாளிஸ். Ah, these North Indians. ஐயோ, இந்த நார்த் இந்தியர்கள். Even in Germany we have it. ஜெர்மனில கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. We have one area of North Germany. North Germanyல ஒரு இடம் இருக்குது. About these people we make all your sardar jokes. You know the sardar jokes? எப்படி சர்தார் ஜோக் நம்ம ஊர்ல இருக்கீங்களா அது மாதிரி அந்த பகுதி மக்கள் அந்த மாதிரி ஜோக்ஸ். சர்தார் ஜி. No no no. சர்தார் சர்தார். சர்தார் whatever any kind of such kind of jokes. We also have such an area of people. அப்படிப்பட்ட மக்கள் எங்க ஜெர்மனி தேசத்துல இருக்காங்க. Why? Yeah, the devil tries to weaken every nation by bringing division. பிசாசு எப்படியாவது பிரிவினை கொண்டு வந்து எல்லா தேசத்தையும் பலவீனப்படுத்தணும்னு முயற்சிக்கிறான். Devil tries to divide families. பிசாசு குடும்பங்களை பிரிக்க பார்க்கறான். Devil tries his best to destroy any kind of unity. எங்கெல்லாம் ஒற்றுமை ஒருமனம் இருக்குதோ அதை கொலைக்கணும்ன்றது தான் பிசாசுனுடைய முதலாவது திட்டம். To
today indraki we will destroy it indraki naam ad alika porom hallelujah today we will go against this main weapon of the devil ee pisasunudaiya migaperiya inda aayudathukku virodhama indraki naam elumba porom how will we do it naam eppadi adha seiyiradhu by much shouting and screaming naam nalla katti koopada podradhanaala senjiralama it's not even needed adala theviyillinga we can do that with one smile நம்ம சிரிச்சே செஞ்சு சாதிச்சிரலாம் with one sorry sister நம்ம போய் மன்னிச்சுக்கோங்கன்னு சொன்னாலே போதும் with one okay I understand you even if we are very different but I love you with one big hug நீங்க போய் ஐயோ நீங்க ரொம்ப வித்தியாசமா இருந்தா கூட நான் புரிஞ்சுக்கறேன்னு சொல்லி அப்படி கட்டி அணைச்சீங்கனாலே போதும் did you know what really confuses the devil பிசாசுக்கு எது தெரியுமா உண்மையிலேயே ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு வரும் love confuses Hallelujah. Him like anything அன்புதான் அவனை எல்லாத்தை விட பயங்கரமா குழப்பி விட்டுரும் devil can do miracles he has no problem with that pisasukku nariya arpudangala seiya mudiyum adhil avanukku prachana kediyadu power doesn't surprise him avanukku vallam irukku adhil onnu periya vishayam illainga he can show power avanu vallame kaanvikka mudiyum I told you the devil can take a dead body put the demon inside and make the dead body to work na munnadiye sonne oru setta penathukulla oru aavi anuppi andha setta penatha elumbi nadakka seiya pisasnala mudiyum in africa and south america these zombies walk around and they can kill people inda madri na setta pona enchu nadandu janangal ella kondru podudhu africa laiyum south america laiyum flesh falls off because they are decaying no dead bodies adu verum pona da ana ulla or aavi pugundha adu apdi asachu kondu poittu irukku adanal sadaiyala alugi vilugum ama but they walk by deep adu nadakkudhu ana pisasu ulla irundittu adu apdi nadakka vekkudhu devil can do all that pisasu inda mari ella seiya mudiyum but ana the devil cannot love amen பிசாசுனால அன்பு செய்யவே முடியாது ஹalleluya devil cannot love பிசாசுக்கு அன்புனாலே ஆகாது மற்ற எல்லாம் செய்யும் ஆனா லவ் மட்டும் வராது அதுக்கு wow you know there's a religion that has 99 names for god ஒரு மதம் இருக்குது அதுல வந்து 99 பேர் வச்சுக்கறாங்க கடவுளுக்கு imagine 99 different names for god ஒரு தெய்வத்துக்கு ஒரு 99 பேர் வச்சுக்கறாங்க you know it உங்களுக்கு எல்லாம் தெரியும் you know which names are not included எந்த பேர் தெரியுங்களா அதுல சேரல where god is not a father அந்த கடவுள் வந்து பிதா கிடையாது where god is not love அந்த கடவுள் வந்து அன்பு கிடையாது poor people ரொம்ப பாவப்பட்ட ஜனங்க poor islam ரொம்ப பரிதாபங்க we have the god who is Amen. A father the god who is love நமக்கு ஒரு அன்புள்ள பிதா அன்பான பிதா இருக்கிறார் hallelujah hallelujah we have the god who sent his own son Amen. To die on the cross why to destroy to the kill enmity the enmity hallelujah நமக்கு ஒரு தேவன் இருக்கா தன் சொந்த குமாரனையே நமக்கு கொடுத்து பகையை கொன்று போட்டார் hallelujah hallelujah we are such special people நாம் அப்படி ஒரு விசேஷமானவர்கள் you know many times we don't understand that பல வேளைகள்ல நமக்கு இது புரியவே மாட்டேங்குது okay we are christians சரி நம்ம கிறிஸ்தவர்கள் other people are buddhists மத்தவங்க எல்லாம் புத்தக்காரங்க jain இல்ல ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க இல்ல முஸ்லிமா இருக்காங்க ஓ ஹிந்துஸ் இல்ல ஹிந்துவா இருக்காங்க any other religion இல்ல வேற ஏதாவது மதத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க everybody has his own god மத்தவங்களுக்கு அவங்கவங்க சொந்தமா கடவுள் இருக்கு அப்படி இல்லங்க such a tremendous difference அது நமக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது you know somebody said one time ஒருத்தர் இப்படி சொன்னார் ஒரு முறை many 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 people wanted to become god நிறைய ஜனங்களுக்கு தன் தேவனா மாறணும்னு ஆசை இருக்குது but only one god Amen. Was willing to become a man ஆனா ஒரே ஒரு தேவன் தான் மனிதரா மாறி பூமிக்கு வந்தார் hallelujah hallelujah this is the god that we have இப்படிப்பட்ட தேவனை தான் நம்மளுடைய தேவனாய் நம்ம கொண்டிருக்கிறோம் people how can we allow divisions எப்படி அப்புறம் நம்மனால இந்த பிரிவினை அனுமதிக்க முடியும் how can we say my caste and my nationality எப்படி உங்களால என்னுடைய மதம் என்னுடைய தேசம்னு சொல்ல முடியுது Jesus died to kill division இயேசு அந்த பகையை கொல்லுவதற்காகவே தான் தன் இரத்தத்தை கொடுத்தார் yes how can we allow it எப்படி நம்ம இத அனுமதிக்கிறது I just want to pray with you. நான் உங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ண விரும்பறேன். I don't know where you have division in your heart. உங்க இதயத்துல எந்த இடத்துல உங்களுக்கு பிரிவினை இருக்குன்னு எனக்கு தெரியல. But before we can pray against division in the nation. இந்த தேசத்துல இருக்கிற பிரிவினைக்கு விரோதமா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி we must get the victory over the division in our heart. நம்ம இதயத்துல இருக்கிற அந்த பிரிவினைக்கு விரோதமா நாம ஒரு ஜெயம் எடுத்தாக வேண்டும். You understand? எல்லாருக்கும் புரியுதுங்களா? You see some divisions in your mind or in your heart unga sindhaniliyo unga irudhayathilo edhaavadhu or pirivinai neenga paathina these people I will not go very close
These people I will not go very close. ஐயோ இந்த மக்கள் கிட்ட நான் நிச்சயமா நெருங்கி பழக மாட்டேன். We cannot trust them. அவங்களை நான் நம்ப முடியாது. It's a division in your heart. அப்படி ஒரு ஒரு பிரிவினை உங்க இதயத்துல இருந்துச்சுனா Jesus killed it. Jesus killed division. இயேசு பிரிவினையை கொன்றார். Maybe you have many 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 good reasons for your opinion. ஒருவேளை உங்களுக்கு இருக்க எண்ணத்துக்கு நீங்க நிறைய நல்ல காரணங்களை சொல்லலாம். But Jesus died. Amen. He shed his blood. To destroy all these things. ஆன இயேசு இந்த பிரிவினை உடைக்க தான் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்த தன் சிலுவையில மரிச்சார். Hallelujah. Hallelujah. And I guarantee you. நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன். If you break that division in your own mind. உங்களுடைய மனதில இருக்கிற அந்த பிரிவினை நீங்க உடைச்சீங்கனா. If you make that effort to make the step and to get to know these people. இந்த மாதிரி ஜனங்களே போய் அவங்களோட பேசுறதுக்கு பழகறதுக்கு நீங்க ஒரு முயற்சி எடுத்து ஒரு படி எடுத்து வச்சீங்கனா. You will be so surprised. நீங்க நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க. You will find you and beings just like you. உங்கள மாதிரியே அவங்கள ஒரு மனிதர்கள் என்பதை நீ கண்டுகொள்வீங்க. You will find oh these people have a strength that we don't have. நீங்க பாப்பீங்க ஐயோ நமக்கிட்ட இல்லாத ஒரு பெரிய விஷயம் ஒரு பலம் இவங்க கிட்ட இருக்குதே நீங்க கண்டுபிடிப்பீங்க. You will find wow but we have a knowledge that they don't have. ஐயோ நமக்கு இந்த அறிவு இருக்கான அவங்களுக்கு அது இல்லையேன் கூட நீங்க கண்டுபிடிப்பீங்க. Just like in marriage you will find out what is the power of one body. நீங்க எப்படி திருமணத்துல ஒன்றா இருக்கிறதுல இருக்கிற வல்லம் இருக்கோ அதே மாதிரி ஒன்றா ஒரு சரீரம் இருந்துச்சுனா இருக்கிற வல்லமே நீங்க உங்க வாழ்க்கையில பாப்பீங்க. Jesus wants to bring up India. இயேசுவுக்கு இந்தியா உயர்த்தணும் ஆசைப்படுறாரு. India must be number 1 not only in population but in every area. இந்தியா ஜனத்தொகையில மட்டும் முதலாவது இருக்க கூடாது எல்லா விதத்திலும் இந்தியா தேசம் முதல்ல இருக்கணும். India must become known as the miracle nation. இந்தியா ஒரு அற்புதத்தின் தேசமா ஜனங்களுக்கு தெரியணும். Economic miracle. Ella porulaadharathile or arpudam. Health miracle. Aarokyathile or arpudam. Spiritual miracle. Aavikkure vaalkile or arpudam. The nations must look at India and say how did they yes. so quickly come out of all this mess and become such a blessed nation. Ella desam paathu solrana eppadi ivlo seekrathile India mele vandu or aashirvaadamana naada maarichunu paakanum. Hallelujah. Hallelujah. How will it happen? Eppadi adu nadakkum? By you and me. Ungalaaliyum ennaaliyum daadu. Killing the enmity inside. நமக்குள்ள இருக்கிற அந்த பகைய நீங்களும் நானும் கொல்லும்போது தான் அது நடக்கும். India has a very good national hymn. National anthem? Yes. இந்தியாக்கு ஒரு நல்ல தேசிய பாடல் இருக்கு இல்லீங்களா? It has a lot of patriotism. அது வந்து பேட்ரியாட்டிசத்தை நாட்டு பற்று இருக்குது அதுல. It has. அதுல இருக்கு. But still the divisions are there. ஆனா இருந்தும் அதுல நிறைய பிரிவினை இருக்கு பாருங்க. No more. இனிமேல் அப்படி இருக்க போறது இல்ல. What about the divisions inside the body of Christ? கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினை குறித்து என்ன? Baptists, what do they know? Baptist சபை உங்களுக்கு என்ன தெரியும்? Brethren church, that's why. ஓ பிரதரன் சபையா அதனால தான் இப்படி இருக்காங்க. ஐயோ பெந்தெகோஸ்தஸ் no don't trust them. ஐயோ பெந்தெகோஸ்தக்காரங்க நம்பவே கூடாது. Can we die and kill all this enmity in our own mind? நம்ம மனசுல இருக்கிற இந்த மாதிரி விரோதத்தை நம்மலாம் சேர்ந்து கொள்ளலாமா? Can we see Jesus on the cross? நாம இயேசுவை சிலுவையில பார்க்க முடியுமா? Breaking down the wall of division? எல்லா இயேசு சிலுவையில இருந்து எல்லா சுவரையும் பிரிவினை சுவரையும் உடைத்தெறிந்தார். Can we embrace every brother and every sister? நாம எல்லா சகோதர சகோதரியையும் கட்டி அணைக்க முடியுமா? Not with this attitude, I know more than you. எனக்கு உன்னோட நிறைய தெரியும் அப்படின்ற எண்ணத்தோட இல்லைங்க. Okay maybe you know more. பரவாயில்லை உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கலாம். Praise God he has given you revelation. நோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கார். That's nothing you should be proud of. அத குறித்து நீங்க பெருமைப்பட வேண்டியதுக்கு ஒண்ணுமே இல்ல. That is his grace. அது அவருடைய கிருபை. Do you know how you can teach others your revelation? உங்க வெளிப்பாடுகளை மற்றவங்களுக்கு எப்படி தெரியுமா நீங்க சொல்லி தர முடியும்? But by saying you listen to me I know better. எனக்கு உன்னோட நல்லா தெரியும் நான் சொல்றது கவனி அப்படி சொல்லி கிடையாது. Can I help you? நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? You come from down here and lift them up. இங்க இருந்து அப்படியே மேல உயர்த்தி எழும்பணும். You love them. நீங்க அவங்க நேசிச்சு you accept them அவங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு don't try to indoctrinate them அப்படியே அவங்களை போய் கடிந்து கொண்டு சொல்றது கிடையாது let them taste your love உங்க அன்பை அவங்க ருசிக்கட்டும் let them see your joy உங்களுடைய சந்தோஷத்தை அவங்க பார்க்கட்டும் let them admire your victory உங்களுடைய ஜெயத்தை அவங்க ரசிக்கட்டும் let them become curious அவங்களுக்கு ரொம்ப ஒரு பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வரட்டும் when you come from down here இங்க இருந்து நீங்க அப்படி வந்தீங்கனா they will allow you to lift them up நிச்சயமா அவங்களை உயர்த்த உங்களை அனுமதிப்பாங்க many revivals have been destroyed
destroyed because people came back with a proud attitude. நம் பெருமையினால தான் பல பல வகையில எழுப்புதல் தாமதமாயிச்சு தடுக்கப்பட்டுச்சு. You know what we just heard? நாம இப்ப என்ன தெரியுமா கேள்விப்பட்டோம்? There are some people that go around in India. இந்தியால சில மக்கள் அப்படியே போறாங்க. We come from Ezekiel Francis. அவங்கக்கே சொல்றாங்க நாங்க எசேக்கியா பிரான்சிஸ் கிட்ட இருந்து வரோம். We come from Baraka prophetic ministry. நாங்க பெராகா prophetic ministry ல இருந்து வரோம். Not under any submission to anybody. யாருக்கும் கீழ இல்ல அவங்க தனிச்சு இருக்காங்க. Horrible character. அது குணம் கரெக்டர்லயே ஒரு படுமோசம். The one who doesn't like to be under submission is the devil. No, the devil didn't like to have God over him, is it not? யாருக்கு கீழ இருக்க மாட்டேன்றவங்க பிசாசு மாதிரி. ஏனா பிசாசு தான் தேவனுக்கு கீழ இல்லாம விழுந்து போறான். No. அப்படிதானே? The devil said I will build my throne above the throne of God. பிசாசு தான் சொன்னான் தேவனுக்கு மேலே சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொன்னான். You can read Isaiah 14 and Ezekiel 28. Just read about the character. நீங்க எசேக்கியா 28 எசேயா 40 நீங்க பார்க்கலாம். Some people go around and say we collect funds for Ezekiel Francis ministry. சில பேர் சொல்றாங்க போய் நாங்க பெராகாக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்றோம். Bible says by his much trading and money mindedness and greediness that's how Lucifer became Satan. தன்னுடைய பெருமையினாலும் வியாபார மிகுதியினாலும் தான் பிசாசு விழுந்து போனான் லூசிபர். Horrible things. பயங்கர கொடுமையான விஷயம். They have nothing to do with us. நம்மளோட சேரத்துக்கு ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு. If they really had come to us. உண்மையிலேயே அவங்க எங்ககிட்ட வந்திருந்தாங்கனா they would not come like this. இப்படி வந்திருக்க மாட்டாங்க. They would come like this. இந்த மாதிரி கீழ தாழ்மையா இருந்து வந்திருப்பாங்க. They would be lion and lamb. அவங்க சிங்கமாவும் இருந்திருப்பாங்க.